மார்னிங் டிஃபனாக இருந்தாலும் சரி, நைட் டின்னராக இருந்தாலும் சரி, என்னடா செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோன்னா உங்களுக்கு ஏற்ற ரெசிபி தாங்க இதை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரவை மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், ரவையை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது கிட்டத்தட்ட பன்னு மாதிரி இருக்கும், பன் தோசைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்று கொடுத்தனா மறுபடியும் தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த ரெசிபியை பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு சட்னியாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நல்லா உள்ள புசு புசுண்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு 300 ml கப்பு அளவு வந்து இது பவுல் இருந்துச்சு. ஸோ வந்து அது வந்து 300 g ரவை கிட்டத்தட்ட வரும். அதோட வந்து ஒரு 2 tablespoons வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். அதோட வந்து ஒரு 100 ml வந்து தயிர், நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி இப்போ இது திக்காக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது மாதிரி நல்லா அரைச்சிட்ட பின்னாடி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து இது கிட்டத்தட்ட 8-9 வருங்க. அது மாதிரி இது மினியேச்சராக தான் வரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பார்க்கவும் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பவுலில் சேர்த்துட்ட பின்னாடி நம்ம வந்து மிக்சி ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த மாவோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரவை ஊறணும் இல்லையா. அதனால் அதுக்கு நடுவில் என்ன செய்யலான்னா ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து 2 tablespoons வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிட்ட பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 teaspoon, 1/2 teaspoon சீரகத்தையும் நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி 7-8 மிளகு, மிளகையும் இதோட சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றவனும் நடு நடுவில் வர்றவனும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிளகையும் சேர்த்துட்டு அதோடு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலானா, இதோட 2 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை மிளகா கருவேப்பிலையோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 tablespoon வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிட்ட பின்னாடி வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி உதிரி உதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. இது வந்து கொஞ்சோண்டு டிரான்ஸ்பரண்ட் கரண்ட் கலர் வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். அதோட வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சியை வந்து ஒரு 1/4 inch இஞ்சியை வந்து பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது மாதிரி வதங்கினா போதும். ஏன்னா நமக்கு சாப்பிடணுன்னா அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் வரணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம வச்சுருந்தோம்லேயே ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குல்ல பார்த்திங்களா, எவ்வளோ கட்டியாயிருச்சு. ஏன்னா நம்ம ரவை நல்லா கட்டியாயிரும். அதோட தண்ணியும் கொஞ்சம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த இப்போ நம்ம வதக்கி வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ முதல் வந்து நல்லா இதை கரைச்சி விட்டுட்டு அப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. இதோட வந்து உப்பு நம்மளுக்கு மெயினாக, நம்ம இது வரைக்கும் உப்பு சால்ட் சேர்க்கவே இல்லை. ஸோ சால்ட்டையும் போட்டுட்டு அதோட வந்து இதை கலந்து விட்டுக்கரலாம். கலந்து விட்ட பின்னாடி இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வதக்கினதையும் சேர்த்துக்கரலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து இப்போ இந்த மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, இதை வச்சுட்டு அதோட ஒரு 1/2 teaspoon வந்து கொஞ்சோண்டு இது ஆப்பசோடா இருக்கும் இல்லையா, பேக்கிங் சோடா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சினஸ்ஸாக கிடைக்கும் இந்த பண்ணு மாதிரி. அதனால தான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தட்கா பேன் இருக்கும் இல்லையா, தாளிக்கிற இது குட்டியாக, அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா சூடு பண்ணிவிட்ட பின்னாடி மீடியம் சூடாக்கிக்கோங்க. அதோட ஃப்ளேமை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் மீடியம் சூடாக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 teaspoon எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ இந்த மாவை வந்து இதோட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் இப்போவா செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு அதை தான் ஓரமாக இதெல்லாம் பண்ணிட்ட பின்னாடி இப்போ வந்து நல்லா சூடாகிட்ட பின்னாடி இப்போ மாவை வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து இப்போ இது ஃப்ளேம் வந்து குறைச்சிருங்க.
ஏன்னா தீஞ்சிடும். அதனால தான் இப்போ மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டுவிடு, நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்ட பின்னாடி திறந்து பார்த்தோம்னா மேலே நல்லா வந்து வெந்திருக்கும். நல்லா மேலே இப்படி வெந்துருச்சு. வெந்துட்ட பின்னாடி அழகாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். சூப்பராக ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. நல்லா பண்ணு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவுனே தெரியுது இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது அதே மாதிரி நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து அது இப்போ இந்த மாவையும் ஊற்றிட்டு அப்படியே அப்படி மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி மூடி வந்துச்சுன்னா மூடுங்க, இல்லாட்டி தட்டு மாதிரி இருந்தாலும் மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க நல்லா. நம்மளுக்கு மெயினாக இது செய்கிறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக இருக்கணும். இது மாதிரி தடுக்கா பேன் இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி தோசைக்கல்லே குட்டி குட்டியாக ஊற்றிக்கரலாம். இதுனா நல்லா அப்படியே புஷுன்னு இருக்கு தெரியும். அதனால தான் இது மாதிரி திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப குஷியாக ஆவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.